இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினம் எதற்காக அனுசரிக்கிறாங்கன்னா, அந்த சிட்டுக்குருவிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது, குறிப்பாக நகர்ப்புறங்களில் சிட்டுக்குருவிகள் சுத்தமாக இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்பதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. சிட்டுக்குருவிகளுடைய அழிவுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த செல்போன் டவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை குறித்த படங்கள்லாம் கூட வந்தது, எந்திரன் 2 அப்படின்லாம் படம் வந்தது. ஆனால் செல்போன் டவர்களுக்கும் இந்த சிட்டுக்குருவிகளுடைய அழிவுக்கும் மிகப்பெரிய காரணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சிட்டுக்குருவிகள் மட்டும்தான் இன்றைக்கி அழிஞ்சிருக்கா அப்படின்னா, சிட்டுக்குருவிக்கு முன்னால் மிகப்பெரிய பறவையாக, அதுவும் நான் சின்ன வயசில் பார்த்த பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மாடு கிட்ட செத்து போச்சுன்னா அங்கே ஏரியில் கொண்டு போய் போடுவாங்க. போட்டால் அந்த ஏரி முழுக்க இந்த கழுகுகள் வட்டமிடும், பாறு கழுகுகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கழுகுகள் ஃபுல்லாக வட்டமிடும். அந்த மாதிரியான கழுகு நான் சின்ன வயசில் என்னுடைய அப்பா தமிழ்நாடு முழுக்க இந்த கோயில்களுக்கு என்ன அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி அழைச்சிட்டு போகும்போது திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற கோயிலுக்கு, சென்னைக்கு அருகில் இருக்குது, திருக்கழுக்குன்றத்திற்கு அழைச்சிட்டு போகும்போது காலை ஒரு தடவை மாலை ஒரு தடவை அந்த கழுகு அந்த கோயிலுக்கு வரும். கோயிலுக்கு வந்து அங்கே பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கழுகு தரிசனமே வந்து பெரிய தரிசனமாக திருக்கழுக்குன்றத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கழுகை நம்ம காட்டுறதுக்கு கழுகுகள் நம்ம நாட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கழுகு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இனமாக இருக்குது. கழுகு ஏன் அழிந்தது? கழுகு அழிந்த காலத்தில் செல்போன் டவர் கிடையாது. அப்போ எதனால் கழுகு அழிந்தது அப்படின்னா, அதற்கு பிறகு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சொல்கிறாங்க, டைக்ளோஃபெனிக் சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து கால்நடைகளுக்கு நிறைய ஊசி போட்டு அந்த கால்நடைகள் இறந்த கால்நடைகளை இந்த கழுகுகள் சாப்பிட்டதுனால என்னுடைய இனப்பெருக்க சக்தியெல்லாம் அழிஞ்சு போய் கழுகு இனமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இப்போ நான் சின்ன வயசில் பார்த்த நண்டு, வயல் நண்டு, இன்னைக்கு வயல் நண்டு இல்லை, நான் சின்ன வயசில் நிரம்ப பார்த்த இந்த இந்திரகோப பூச்சி அப்படிங்கிற ஒரு பூச்சியினும் 30 வருஷம் கழிச்சு நான் திருவள்ளூரில் பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிட்ருக்கு. இந்த உயிரினங்கள் தான் அழிஞ்சிட்ருக்கா? இந்த உயிரினங்கள் அழிவுக்கு நிறைய முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரசாயன மருந்துகள் நிறைய வந்து, குறிப்பாக சில மருந்துகளை நம்ம சாப்பிடுவது, குறிப்பாக புரூஃபன், நான் சொன்ன டைக்ளோஃபெனிக் சோடியம் அப்படின்னு சொல்றது வேற ஏதோ மருந்து இல்லை, புரூஃபன் அப்படிங்கிற பேரில் கடைகளில் வலி நிவாரணையாக விற்கப்படுகின்ற மருந்து தான். அந்த மருந்து தான் கால்நடைகளுக்கு ஊசியாக, என்ன பிரச்சனைனாலும் அதை ஊசியாக போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மருந்தை, புரூஃபன் மருந்தை நான் வந்தவன் கடைகளில் மெடிக்கல் ஷாப்பில் தினசரி டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலோ இருந்தோ இல்லாமலோ அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிடக்கூடிய மருந்துகளை நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம், நிறைய மருந்துகளை நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம். அது மட்டுமல்ல, குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வயல்வெளிகளில் தாவரங்களுக்கு அடிக்கப்படுகின்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள், அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை நிறைய மருந்துகளும் இந்த மாதிரி இனப்பெருக்க மண்டலத்தை பாழ்படுத்துது. முக்கியமாக இந்த வயல்களில் அந்த களைக்கொல்லி அப்படின்ற கூடிய ஒரு களைக்கொல்லி அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இப்போ நிறைய வந்திருக்குது. அந்த களைக்கொல்லி ஏறக்குறைய பெரும்பான்மையான உயிரினங்களுடைய உற்பத்தியை தடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதனுடைய விளைவு என்ன ஆச்சு? சிட்டுக்குருவி போச்சு, கழுகு போச்சு, வயல் நண்டு போச்சு, இது மட்டும்தான் போயிட்டுருக்கா அப்படின்னிங்கன்னா, அடுத்தது இப்போ மனித குல பெருக்கம் அப்படிங்கிறது மைனஸில் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடி ஒரு வீட்டில் 8 குழந்தை 10 குழந்தை இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கே டாக்டர்கிட்ட லட்சக்கணக்கில் செலவழித்து தான் குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது ரகசியமாக நடக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த போர்டுகளையும் விட நீங்கள் வந்து கொஞ்சி விளையாட குழந்தை இல்லையா அப்படிங்கிற போர்டை நீங்கள் எங்கே பார்த்தாலும், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி, ஏர்போர்ட் போனாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட் போனாலும் சரி, எங்கே போனாலும் இதே விளம்பர பலகைகள் இருக்குது அப்படின்னீங்கன்னா, இந்த வியாபாரம், இந்த வணிகம், அதாவது குழந்தையின்மை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அளவிற்கு இன்னைக்கு நம்முடைய நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்போ இந்த நண்டுகள், வயல் நண்டுகளுக்கனுடைய வரிசையில், கழுகுகளுடைய வரிசையில், சிட்டுக்குருவிகளுடைய வரிசையில் அடுத்து இடம்பெற இருக்கின்ற உயிரினம் டேஷ் 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 அப்படின்னு போட்டிங்கன்னா, அந்த டேஷில் மனிதன் என்ற வார்த்தை நாளைக்கு வரலாறு எழுதுவோம். அப்போ இந்த மனிதகுல வரலாற்றில்
மனிதனை காப்பாற்றுவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது முக்கியமான கேள்வியா இருக்கு. இப்ப நீங்க சிட்டுக்குருவிகளாக அழுகிறீர்கள், கழுகுகளுக்காக அழுகிறீர்கள் என்று சொன்னால், நாளைக்கு மனிதன் இறந்த பிறகு மனிதனுக்காக அழுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மனிதன் இனம் அழிகிறது என்ற நிலையில இந்த அழிவை எப்படி நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், இயற்கையின் பக்கம் திரும்புங்கள். இயற்கை நம்ம எல்லார விட வலிமையானது, இயற்கை பெரிது பெரியது, இயற்கை அறிவுள்ளது, இயற்கை இந்த அண்ட சராசரங்களை வளப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுனால இயற்கை மருத்துவத்தின் பால் திரும்புங்கள், இயற்கை விவசாயத்தின் பால் திரும்புங்கள், இயற்கை பாதுகாக்கும் வழிகளின் பால் திரும்புங்கள். இயற்கையை அழிக்காமல் பாதுகாப்பதன் மூலமாக உயிரினங்கள் அழிவை காப்பாற்றுவது, அழிவை தடுப்பது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மனிதகுல அழிவையும் நாம தடுக்க முடியும். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் பரப்புங்கள். நன்றி.